வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான நம்மளோட மீன்களை வந்து செய்வது எப்படி, அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்ன மீன்கள்னால் நம்ம சங்கரா மீன். சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா மீன் ஒரு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த சங்கரா மீன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கிறணும். அப்புறம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஆயில் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கணும்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாங்கள் கிராமத்தை செய்கிறோம். அந்த கிராமத்தை போய் ஒரு பாரம்பரியமாக எல்லாருமே வீட்டில் எப்படி மீன்களும் வைக்கிறாங்க அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த மீன்களும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சங்கரா மீன் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டே நமக்கு சுவையாக இருக்கும். இது நாங்கள் சவுத் சைடு பார்த்திங்கன்னா காரக்குடி அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து நல்லா சுவையாக செய்வாங்க. அதோட சுவை மனமே பயங்கரமாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இது தேவையான அளவு புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும். நல்லா புளியை கரைச்சி வச்சுக்கணும். நல்லா வெங்காயம், நிறையா வெங்காயம், நல்லா விரை நிறையா தக்காளி, நிறையா பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சிடணும். நறுக்கி வச்சுட்டு நல்லா இது போட்டு வெங்காயத்தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாப்பொடி மல்லிப்பொடி தேவையான அளவு போடணும். போட்டு கிண்டிட்டு புளி நல்லா கரைச்சி நல்லா புளியை நல்லா கரைச்சி நல்லா கரைக்கணும். நல்லா புளியை கரைக்கணும். புளியை கரைச்சி நல்லா ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டோமா நல்லா தண்ணி நல்லா நிறைய தண்ணி நல்லா விடணும். விட்டுட்டு நல்லா சிலிண்டர் வந்து நல்லா புல் வைக்கணும். வச்சுட்டு நல்லா புளியை நல்லா கரைக்கணும். நல்லா புளிஞ்சு விடணும். புளி எந்தெந்த அளவுக்கு போடுறோமோ அப்போ தான் மறுநாள் அந்த குழம்பே டேஸ்ட் மனமும் மனமாக இருக்கும். ஏன்னா குழம்பு வச்ச அன்னைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீன்களும் சுவை இருக்காது. ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே சுவையாக இருக்கும். நல்லா போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் வெறுங்குழம்பாக நல்லா லைட்டாக கொதிக்க விடணும். நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சம் புளி கொஞ்சம் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கணும். புளி தேவையான அளவு நல்லா இன்னும் பத்தலைன்னா நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனை கொஞ்சம் ஹீட் ஆகிச்சு. கொஞ்சம் மீனை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒன்று ஒன்றா போடணும். தேவையான அளவு மீனை கொஞ்சம் போடணும். சங்கரா மீன் எடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் நல்லா சங்கரா மீன் நல்லா விடணும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி
இப்போ சங்கராமன் நமக்கு நல்லா குதிச்சிருச்சு. சங்கராமன் இப்போ நல்லா தேவையான அளவு நல்லா குதிக்குது.